ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டான முருங்கைக்காய் தொக்கு எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். நான் அதுக்காக ஒரு பேன் எடுத்திருக்கேன், எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். போதுமான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு முளத்தம் பருப்பும் ஆட் பண்ணியாச்சு. இது பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் கருவேப்பிலையே அரிஞ்சு வச்சுருக்கேன் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த முருங்கைக்காய் தொக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க, கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு சைடிஷாக இல்லை, நார்மலாகவே சாப்பாடோட பேசிய சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். அதே போல் தக்காளி 4 ஆட் பண்ணியிருக்கேன். மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளி தான் ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயத்தோட தக்காளி வந்து அட்லீஸ்ட் 1 அதிகமாக இருக்கணும், அப்போ தான் இந்த தொக்கு சூப்பராக இருக்கும். தக்காளி வதங்கிறதுக்காக நான் வந்து கொஞ்சமாக கல் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா மசித்து வதக்கிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா மேஷ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காயை ஆட் பண்ணிக்கலாம். முருங்கைக்காயை ஆட் பண்ணிவிட்டு அதை ஒரு ஃபியூ மினிட்ஸ் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், முருங்கைக்காய் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு மிளகாய் பிடி ஆட் பண்ணிக்கலாம். நான் வீட்டில் அரைச்ச மிளகாய் பிடி தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது தேவையான அளவுக்கு தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது வந்து முருங்கைக்காய் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் கிரேவி ஆட்டோ, அதாவது தொக்காட்டோ தான் செய்ய போகிறோம். அதனால் கொஞ்சம் எக்ஸஸாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு ரொம்ப எக்ஸஸாக வேண்டாம், மீடியமான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நான் வந்து தக்காளியில் உப்பு போட்டிருக்கேன். இப்போ முருங்கைக்காய் வேக வைக்கிறதுக்காக உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், முருங்கைக்காய் எல்லாமே நல்லா வெந்திருக்கு. பாருங்கள், இந்த அளவுக்கு தான் வெடித்து வரும். முருங்கை வெந்தாலே நல்லா வெடித்து வரும். இந்த அளவுக்கு கொஞ்சம் தொக்கை தான் இருக்கணும், அப்போ தான் அது சூப்பராக இருக்குங்க. ரொம்ப வந்து வதக்கிட்டாலும் அது பொரியலாட்டம் ஆகிடும், சும்மா சாப்பிடலாம். பட் இந்த மாதிரி தொக்காக இருக்கும்போது சாப்பாடோடு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதே போல் முருங்கை தொக்கு ரசம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், செமையாக இருந்துச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், ஆஃப் பண்ணியாச்சு. அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான முருங்கைக்காய் தொக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கண்ணன் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோயின்றி வாழ்வோம், நலமாக வாழ்வோம். மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.